இந்த அளவிற்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தின் காவல்துறையும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்புக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் ஒத்துழைத்தது இல்லை, இவ்வளவு தூரம் எங்களுக்கு அவர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததில்லை என்று அவர்களே என்ஐஏவை பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை ஒவ்வொரு கட்டத்திலும் இயங்கி வைத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இது 24ஆம் தேதி தீபாவளி. அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதியே இந்த வழக்கு என்பது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பிரிவுகள் மாற்றப்பட்டு பயங்கரவாத செயல்கள் தடை சட்டம் யுஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்கின்ற அதனுடைய யுஏபிஏனுடைய கீழே கொண்டு வரப்பட்டு உடனடியாக வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலையே தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏவினுடைய உயர் அதிகாரிகள் காவல்துறை துணைத்தலைவர் டிஏஜி காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி போன்றவர்கள் கோவைக்கு வந்து நம்முடைய கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலேயே இது 25ஆம் தேதியே நடைபெற்றிருக்கக்கூடிய புலன் விசாரணை ஆய்வுக் கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை நம்முடைய மாநில காவல்துறையும் அவர்களும் இணைந்தே அந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு அடுத்த நாள் புதன்கிழமை 26/10/2022 அன்று தேசிய புலனாய்வு முகமை மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய உளவுத்துறை இணைந்து முழுமையாக சந்தேகப்படக்கூடிய நபர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் அவர்கள் இணைந்தே விசாரணை செய்திருக்கிறார்கள். இது நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இது நான் இதுவரை விளக்கியிருக்கக்கூடியவற்றிலெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையோடு இணைந்து தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏவினுடைய அதிகாரிகளும் இணைந்தே இத்தகைய விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் முதல் கட்ட விசாரணை உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு முதல் கட்ட விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த மாநில காவல்துறையை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் இத்தகைய பயங்கரவாத தொடர்பு இருக்கிறது அல்லது வேறு ஏதோ மாநிலம் விட்டு மாநிலம் இருக்கக்கூடிய வேறு பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத செயல்கள் இது இருக்கிறது என்பது போன்ற நிலைகள் கண்டறியப்பட்டால் தேசிய புலனாய்வு முகமையை என்ஐஏவே நேரடியாக இந்த வழக்கினை அவர்களே எடுத்து விசாரிக்கக்கூடிய அளவு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் முழுமையாக இந்த விசாரணையிலே நம்மோடு இணைந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இந்த சூழ்நிலைக்குள்ளே ஒன்று திரட்டி இந்த வழக்கை அவர்களே விசாரிக்கலாம் என்ஐஏ விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்து இந்த வழக்கை என்ஐஏக்கு மாற்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 26ஆம் தேதி அன்றே இந்த புலன் விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில். எனவே நான் உங்களிடத்தை தெரிவிக்க விரும்புவது தேசிய புலனாய்வு முகமை எடுத்துக்கொள்வது வரை இந்த சம்பவம் நடந்து இந்த தேசிய புலனாய்வு முகமை அதற்கு இந்த கேஸை ஒப்படைப்பதற்குரிய இந்த வரை அனைத்து விவரங்களும் தமிழக காவல்துறையினால் நம்முடைய மத்திய உளவுத்துறைக்கும் ஐபிக்கும் அதே போல் தேசிய புலனாய்வு முகமைக்கும் தொடர்ந்து இத்தகைய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் இன்னொன்றையும் நான் தெரிவிக்க வேண்டும். இங்கே இந்த வெடிவிபத்தில் இறந்த ஜமீஷா முபீன் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டே என்ஐஏவால் விசாரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். அப்போது விசாரிக்கப்பட்டு விசாரணை நிலையத்திலே கொண்டு வந்தவர் அதற்கு பிறகு ஏன் விடுவிக்கப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியாது. அது குறித்த விவரங்கள் என்ஐஏ ஏன் அவரை விடுவித்தது என்கின்ற விவரங்கள் எங்களிடத்திலே இல்லை. அது அப்போது விசாரணையில் இருந்த புலனாய்வு அதிகாரிகளுக்குத்தான் தெரியும் என்பதை என்ஐஏனுடைய அதிகாரிகளுக்குத்தான் தெரியும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே